ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல சுவையான கொத்து பரோட்டா எப்படி நம்ம வீட்டிலேயே சுலபமா செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான ஹோட்டல் ஸ்டைல்ல கொத்து பரோட்டா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொத்து பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பரோட்டா. பரோட்டா எப்படி செய்யறது அப்படிங்கிறத வீடியோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதில் 4 பரோட்டா எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி விளிம்பில்லாத கப் எடுத்துக்கோங்க. 2 முட்டை, பீஃப் சால்னா. நான் இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு பீஃப் சால்னா எடுத்திருக்கேன். இந்த பீஃப் சால்னா ரெசிபியோட லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த பீஃப் சால்னாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, எந்த சால்னா உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கத்தியால சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பரோட்டாவை கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க. மாதிரி மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நமக்கு சின்ன பொடிகளாக வந்தால் போதும். அதிகமான சுற்றுகள் விட்டீங்கன்னா திருப்பியும் இந்த பரோட்டா மாவு மாதிரி நல்ல நைஸ் ஆகி போயிடும். அதனால் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி துண்டுகளாக ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை அடித்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம அடித்து வச்சுருந்த பரோட்டாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீஃப் சால்னால தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதிகமான அளவு சேர்க்காதீங்க, நம்ம பரோட்டா நல்லாவே குழஞ்சிரும். கரெக்டான அளவு சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வாரதுற நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கப்பால் இதை நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க.
இப்படி கொத்தி விட்டீங்கன்னா தான் நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சூப்பராக டேஸ்டான கொத்து பரோட்டா கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கப்பால் இதை இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கொத்து புரோட்டா ரெடி. இந்த கொத்து புரோட்டா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான சூப்பரான வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.